हाय फ्रेंड्स, नाम इनके वीडियो पाकपर पाती पल्सर 125 अंड हीरो ग्लैमर BS6 मॉडल। तो रेडी वो बैक वो या शूट आगो येस्ट वीडियो पाकपर अंड स्पेसिफिकेशन राइडिंग कंफर्ट अंड कंट्रोल इतना नम्बर वीडियो पाकपर चेनल के लिएसा वादी मरकाम चेनल वो सब्सक्राइब पड़को अड़ता वीडियो नोटिफिकेशन वो। तो हीरो ग्लैमर BS6 पाती कलर कलर वैस पाको स्पोर्ट्स रेड अंड टर्नाडो கிரே அண்ட் டெக்னோ ப்ளூ, சோ இந்த மூணு கலர்ல வந்து அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இதே பல்சர் 125 BS6 னு பாக்கும்போது நியான் ப்ளூ, சோலார் ரெட் அண்ட் சில்வர் Black, சோ இந்த மூணு கலர்ல வந்து அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறது பாத்தீனா ரெண்டுமே 125 cc தான். பட் இதோட பவர் அண்ட் டார்க்ன் பொறுத்தவரைக்கும் பாத்தீனா ஹீரோ கிளாமரை விட பல்சர் 125 ல 0.2 பவரும் சரி டார்க்கும் சரி அதிகமா இருக்கு. இதே வந்து பாத்தீனா இது ரெண்டுத்துக்கும் weight difference னு பாக்கும்போது ஹீரோ கிளாமர்ல approximately 122 weight கொடுத்திருக்காங்க. இதே பல்சர் 125 னு பாக்கும்போது 140 kg weight கொடுத்திருக்காங்க. இந்த weight wise னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ கிளாமர் தான் weight less ஆ இருக்கு. சோ இதனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிட்டிக்குள்ள ஓட்டிறதுக்கு டிராஃபிக்ல ஓட்டிறதுக்கும் சரி ரொம்ப வந்து ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஹீரோ கிளாமரை. பட் பல்சர் 125 ல வந்து அதிகமான weight இருக்கறனால கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஹைவேஸ்ல வந்து நல்ல ஒரு ஸ்பீட்ல ஸ்மூத்தா நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டில வந்து ரைட் பண்ண முடியும். இதே ஹீரோ கிளாமர்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பஸ் நம்மள கிராஸ் பண்ணும் போதோ இல்ல அந்த ஏர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து பல்சர் 125 விட அதிகமா வந்து இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. பட் பல்சர் 125 ல பாத்தீங்கன்னா நல்ல பாடி வெயிட் இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டில வந்து பைக் நல்ல மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட டயர் பார்க்கும்போது நமக்கு ரியர் டயர்ல பாத்தீங்கன்னா கிளாமர்ல வந்து 100/80 கொடுத்துருக்காங்க. பட் பல்சர் 125 ல பாத்தீங்கன்னா 100/90 வந்து டயர் கொடுத்துருக்காங்க. இதுலயும் பல்சர் 125 ல வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஸோ கொஞ்சம் ஒயிட்டா ஹீரோ கிளாமரோட ஒயிட் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கிட்டிங் சான்சஸ்க்கு வந்து ஹீரோ கிளாமரை விட கொஞ்சம் கம்மின்னே சொல்லலாம். ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரையிலும் ரெண்டுத்துலயுமே காம்பி பிரேக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலயுமே ஓரளவு ஆவரேஜ் பிரேக்கா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 10 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஹீரோ கிளாமர் BS6ல. பட் பல்சர் 125 ல பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிளாமரோட ஒரு 1.5 லிட்டர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோ கிளாமரோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் இல்லை ரியர் டயராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க பஜாஜ் பல்சர் 125ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட கியர்னு பார்க்கும்போது 5 கியர் தான். ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து 5 கியர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவரில் ஒரு 60-70 வரையிலுமே நல்ல ஒரு ஸ்பீடில் போக முடியும் ஹீரோ கிளாமர் அண்ட் பல்சர் 125. ஸோ இது பார்த்தீங்கன்னா யாருக்கு ஷூட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர் ஏஜ் பீப்புளாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹீரோ கிளாமர் வந்து ஷூட் ஆகும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால வெயிட்லெஸ்ஸாக தெரியும். ஸோ அதனால் எல்டர் ஏஜ் பீப்புள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க அந்த பைக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் பல்சர் 125 பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் வந்து அதிகம். ஸோ அது ஒரு யங்கர் ஏஜ் பீப்புள் வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். காரணம் எல்டர் ஏஜ் பீப்புள் வந்து அந்தளவுக்கு ஒரு 140 kg வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து தாராளமாக வந்து ஹீரோ கிளாமர் எடுக்கலாம். பட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும் ஸோ அவங்க வந்து தாராளமாக வந்து பல்சர் 125 வந்து எடுக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தில் எது பெஸ்ட்னு பார்க்கும்போது இன்ஜின் வைஸ் அண்டு டயர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பல்சர் 125ல வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கு ஹீரோ கிளாமரோட கம்பேர் பண்ணும்போது. பட் இன்னொன்று என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பல்சர் 125ல பார்த்தீங்கன்னா ஹீரோ கிளாமரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பெர் லிட்டர் அதாவது மைலேஜ் எவ்வளோன்றத நமக்கு காட்டிடும் அண்ட் சர்வீஸ் ரிமைண்டர் காட்டிடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட எக்ஸென்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு 11 சென்சார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டிரைவ் போகும்போது இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுறது டெம்பரேச்சர் எல்லாமே வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். பட் பல்சர்னு பார்க்கும்போது அந்த மாதிரி சென்சார் அவங்க எதுவுமே யூஸ் பண்ணல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக ஹீரோ கிளாமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின். பட் பஜாஜ் பல்சர் 125 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பரேட்டர் இன்ஜின் தான் BS6ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு வந்து சென்சார் வைஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ கிளாமர் வந்து இதில் பெஸ்ட்டாக தெரியுது. அவங்க வந்து நல்லாவே வந்து நிறையா சென்சார் வந்து அவங்க இன்ஜினுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. பட் பல்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர் கூட அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலை கார்பரேட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிளாமருக்கு வந்து ஒரு ப்ளஸ்ன்னே நான் சொல்லுவேன். பட் பல்சர் 125ல பார்த்தீங்கன்னா ஒரு சென்சாரோ இல்லைன்னா வந்து ஓவர் ஹீட்டிங்கை ஹேண்டில் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு
இதுவுமே இல்ல. பட் ஹீரோ கிளாமர்னு பாக்கும்போது நல்ல ஒரு பவர்ல வெயிட்லெஸ்ல நல்ல சென்சார் எல்லாம் வச்சு நல்லாவே சூப்பராவே கொடுத்துருக்காங்க. மைலேஜ் எவ்வளவுன்றது கூட உங்களுக்கு காட்டிடும். தென் வந்து இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் பல்சர் 125 பாக்கும்போது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ நீங்க வந்து ஓரளவு எனக்கு வந்து டீசென்டா இருக்கணும், ஓரளவு வந்து நல்ல மைலேஜ் தரணும், நான் சிட்டி ரைடு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து வெயிட் லெஸ்ஸா இருக்கணும் பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹீரோ கிளாமர் வந்து தாராளமா எடுக்கலாம். பட் பல்சர் 125 வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்ல வந்து ஒரு பஞ்சா இருக்கும் உங்களுக்கு ஓட்டும் போது. பல்சர் ஓட்டினாவே ஒரு வந்து ஒரு தனியா ஒரு ஃபீல் இருக்கும். சோ அது ஓட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சோ பல்சர் 125 வந்து தாராளமா வந்து எங்கர் ஏஜ் பீப்புள் எடுக்கலாம். அதோட வெயிட் சரி 140 kgs வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல, நீங்க ஹைவேஸ்ல வந்து ஸ்மூத்தா ரைட் பண்ண முடியும். விர்லியனோட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்ல சீட்டிங் குஷனிங் சரி எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வந்து பல்சர் 125 கொடுத்துருக்காங்க. சோ என்ன கேட்டா அது ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா எல்டர் ஏஜ் பீப்புளுக்கு வந்து ஹீரோ கிளாமரும் எங்கர் ஏஜ் பீப்புளுக்கு வந்து பல்சர் 125 தான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. சோ பிரைஸ் வைஸ்னு பாக்கும்போது ஹீரோ கிளாமருக்கும் பல்சர் 125க்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 thousand வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும். இதுல அதிகமான பிரைஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கிளாமர் தான் அதிகமான பிரைஸா இருக்கும். ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பல்சர் 125 இருக்கட்டும் இல்ல ஹீரோ கிளாமரா இருக்கட்டும் ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா இன்ஜின் ஓவர் ஹீட் இஷ்யூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து பைக் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா டெஸ்ட் டிரைவ் போங்க, ஒரு தடவை வந்து நீங்க ஓட்டி பாருங்க உங்களுக்கு கம்ஃபர்ட் எதுல இருக்குன்னு சொல்லி ஓட்டி பார்த்து டிரைவ் பண்ணி டிசைட் பண்ணுங்க. சோ ரெண்டு பைக்குமே என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பைக் தான். பட் ரெண்டுத்திலயுமே குட் அண்ட் பேடு இருக்கு. சோ நீங்க அதை கன்சிடர் பண்ணி எந்த பைக் எடுக்கலாம்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. சோ இதுல வந்து ஹீரோ கிளாமர்னு பார்க்கும்போது நிறைய சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு மைலேஜ்ன்றதையும் காட்டிடும். பட் உங்களுக்கு வந்து டயரா இருக்கட்டும் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான். பட் பல்சர் 125 பார்க்கும்போது சென்சார்ஸ் எதுவுமே அதிகமாக இல்லை. பட் டியூல் இன்ஜெக்டர் வந்து அவங்க கொடுக்கல, கார்பரேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ரெண்டு பைக்லமே இருக்கு. ஸோ நீங்க வந்து எந்த பைக் உங்களுக்கு வேணும், நீங்க எந்த மாதிரி ரைட் பண்ண போறீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெயிட்டை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்க பல்சர் 125 வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா எங்கர் ஏஜ் பீப்புள் அண்ட் எல்டர் ஏஜ் பீப்புள் ரெண்டு பேருமே பிரிச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து எல்டர் ஏஜ் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் 125 விட ஹீரோ கிளாமர் தான் ஷூட் ஆகும், காரணம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பட் எங்கர் ஏஜ் பீப்புள் வந்து தாராளமாக பல்சர் 125 எடுக்கலாம், அதோட வெயிட்டுக்கும் சரி அந்த ஒரு பஞ்ச் இருக்கும் பல்சர்னாவே. ஸோ இதுதான் எல்டர் ஏஜ் பீப்புள் வந்து அதுக்குனால பல்சர் 125 எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அவங்களும் எடுக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன் தான், மற்றபடி வேறு எந்த ரீசனும் நான் சொல்லலை. ரெண்டு பைக்குமே ஒரு நல்ல ஒரு பைக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.